ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸ் கிளாஸில் அடுத்ததாக பார்க்க போகிறது ஃபேஷியல் ப்ளீச் தான். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஆல்ரெடி நம்ம ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸ் கிளாஸில் த்ரெட்டிங் கிளாஸ், ஹெட் ஆயில் கிளாஸ் அண்ட் ஃபேஷியல் கிளாஸ் இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. பார்க்காதவங்க சேனலை செக் பண்ணி வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இப்போது ப்ளீச் வந்து ரெண்டு டைப்பில் பண்ணலாம். ஒன்று நம்ம ஃபேஷியல் பண்ணும்போது அதோட சேர்த்து நம்ம ப்ளீச் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா தனியாக கூட நம்ம ப்ளீச் பண்ணலாம். இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு மெயின் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ப்ளீச் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம், ப்ளீச்சோட வேலை என்னங்கிறது தான். ப்ளீச் வந்து எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளீச் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ப்ளீச் பண்ணோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ கிடைக்கும். ஆனால் ஃபேஷியலுங்கிறது அப்படி கிடையாது. ஃபேஷியல் நீங்கள் இன்னைக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து ஒரு 2-3 டேஸ் கழித்து தான் வந்து ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் ப்ளீச் அப்படி கிடையாது, நீங்கள் இன்றைக்கி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போவே ரிசல்ட் வந்து கொடுக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி உடனே நம்மளுக்கு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் பாதிப்பும் இருக்குது ஓகேங்களா. அதை நம்ம வந்து மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ப்ளீச் வந்து நீங்கள் 6 மந்த் ஒன்ஸோ இல்லை 3 மந்த் ஒன்ஸோ எடுக்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் சைட் எஃபெக்டும் அதிகமாக வராது. நீங்கள் ரெகுலராக வந்து ப்ளீச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வரும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கின் டேமேஜ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லணும். இப்போ ஒருத்தவங்க வந்து ப்ளீச்சுக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை மந்த்க்கு ஒரு ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ளீச் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ப்ளீச் அடிக்கடி பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்லாம் இருக்குது, ஸ்கின் டேமேஜ் ஆகும், ரிங்கிள்ஸ் வரும், இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சொல்லணும் ஓகேங்களா. சொல்லி புரிய வைக்கணும். அடிக்கடி பண்ணாதீங்க, எப்பயாச்சும் ஒர்க் அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நீங்கள் சொல்லிடணும். ஏன்னா இப்போ ஒரு ரெகுலராக ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட ப்ளீச்சுக்கு வராங்க அப்படின்னா நீங்களும் சரி கிளைண்ட் வராங்க வந்தால் போதும், நீங்களும் ப்ளீச் பண்ணி விடுறீங்க அப்படின்னா ரெகுலராக அந்த ப்ளீச் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக ஸ்கின் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நாளைக்கு வந்து உங்ககிட்ட தான் கேட்பாங்க, ஏமா உங்ககிட்ட தானே வந்து நான் ஃபேஷியல் பண்ணேன், ப்ளீச் பண்ணேன், இப்படி என் ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிட்டுருக்கு, அதுக்கு என்ன ரீசன் அப்படின்ட்டு பின்னாடி வந்து உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ பின்னாடி உங்கள் மேலே ஒரு பிளாக் மார்க் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு நீங்கள் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். நீங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ளீச்சுக்கு வர்றவங்கக்கிட்ட மட்டும் நீங்கள் எத்தனை மந்த் ஒன்ஸ் நீங்கள் ப்ளீச் பண்ணுறீங்க, எதுக்காக பண்ணுறீங்க, ப்ளீச் பண்ணால் இதெல்லாம் ஆகும், அதனால் அப்படி நீங்கள் ஓப்பனாக சும்மா லைட்டாக சொல்லிடணும் ஓகேங்களா. இப்போ ப்ளீச் பண்ணுறது வந்து ஒரு மெத்தட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேஷியல் மெத்தடு. ஃபேஷியல் பண்ணுற மாதிரி தான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஷியலில் என்ன பண்ணுவோம், கிளன்சிங் மில்க் போட்டு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்க்ரப்பு போட்டு ஸ்டீம் மசாஜ் கொடுத்துட்டு ட்ரை ஆக விட்டு ஸ்டீம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜெல்லு க்ரீமு பேக்கு இது எல்லாத்தையுமே போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி இதில் வந்து ஃபேஷியல் பண்ணும்போது ப்ளீச் பண்ணுறீங்க அப்படின்னா கிளன்சிங் மில்க் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்க்ரப்பு போட்டு ஸ்டீம் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து ப்ளீச்சு ஓகேங்களா, ப்ளீச்சு யூஸ் பண்ணுவோம். ப்ளீச்சு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீம் தனியாக கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆக்டிவேட்டர் பவுடர் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ப்ளீச் வந்து நம்ம மசாஜ் எல்லாம் கொடுக்க தேவையில்லை, நம்ம அப்ளை பண்ணுற அந்த லைட் இதே வந்து போதுமான அளவாக இருக்கும். ஸோ ப்ளீச் க்ரீம் வந்து அவங்க ஃபேஸ்க்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். அந்த ஆக்டிவேட்டர் பவுடர் வந்து சும்மா 2 பிஞ்சு தான் போடணும். எப்படி 2 பிஞ்ச் அளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணணும். பிஞ்ச் அப்படின்னா சும்மா 2 கட்டை விரலையும் அல்கட்டு விரலையும் சேர்த்து சும்மா லைட்டாக இப்படி கிள்ளி எடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அந்த கிள்ளி எடுத்து ஒரு 2 பிஞ்ச் போட்டிங்க அப்படின்னா ஆக்டிவேட்டர் போதுமான அளவு. ஆக்டிவேட்டர் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து ப்ளீச் கிட்டு மட்டும் வாங்கினீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரீமும் ஆக்டிவேட்டர் மட்டும் இருக்கும். நம்ம தனியாக ஒரு குட்டி பவுலில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் தேவையான அளவுக்கு எடுத்து ஆக்டிவேட்டர் வந்து ஒரு சும்மா 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கிட்டில் ஸ்பூன் கொடுத்துருப்பாங்க. அந்த 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 பெரிய ஸ்பூன் லெவலில் வந்து நீங்கள் க்ரீம் எடுத்தீங்கன்னா அந்த சின்ன ஸ்பூன் லெவலில் வந்து நீங்கள் ஆக்டிவேட்டர் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த லெவலுக்கு கூட நம்ம ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ஸ்பூன் கணக்கெல்லாம் வேண்டாம், கிளைண்டோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி க்ரீம் மட்டும் எடுத்துட்டு ஆக்டிவேட்டர் வந்து சும்மா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இன்னொரு கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபேஷியல் பண்ணாமல் ப்ளீச் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா
அதுலேயே வந்து க்ரீம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ளீச் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற க்ரீமும் ப்ளீச் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற க்ரீமும் அதிலே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஸ்ட்ரோக் பண்ணி ப்ளீச் மட்டும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. மற்றபடி நம்ம ப்ளீச் கிட் மட்டும் வாங்கியிருக்கோம், அதில் வந்து ப்ளீச் க்ரீமும் ஆக்டிவேட்டர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஃபேஷியல் வந்து அந்த ஃபேஷியல் ப்ரொசீஜரில் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இல்லை நான் ஃபேஷியல் ப்ரொசீஜர்லேயும் பண்ணலை, எனக்கு ப்ளீச்சோட ஆஃப்டர் பிஃபோர் க்ரீமும் இல்லை அப்படின்னா, கிளென்சிங் மில்க் போட்டு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளீச் அப்ளை பண்ணி ஒரு 10-15 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் வந்து நீங்கள் கிளென்சிங் மில்கை போட்டு, இல்லை அலோவேரா ஜெல் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி ஒரு லைட் மசாஜ் கொடுத்துட்டு க்ளீன் பண்ணி விடலாம். மெயின் திங்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளீச் பண்ணிவிட்டு வெயிலில் கண்டிப்பாக போகவே கூடாது. இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குறனால ஸ்கின் போர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடும். ஸோ டைரெக்டாக சன்லைட் படுது அப்படின்னா கண்டிப்பாக டேன் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நம்ம வெயிலில் ப்ளீச் பண்ணக்கூடாது. கஸ்டமர் உங்ககிட்ட அவங்க கேட்குறாங்க ப்ளீச் பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் டைமில் அப்பாயின்மெண்ட் கொடுங்க, ஓகேங்களா. இந்த ப்ளீச் மிக்ஸ் பண்ணி ஆக்டிவேட்டரும் க்ரீமையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கின்ல அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹேரில் இப்போ உங்களுக்கு வந்து ஐலாஷஸில், ஐப்ரோஸில், நெத்தியில் இருக்கிற அந்த ஃபோர்ஹெட்டில் இருக்கிற ஹேரில் எதுலேயுமே படாமல் வந்து நம்ம ப்ளீச் வந்து அப்ளை பண்ணணும், ஓகேங்களா. ஹேரில் எல்லாம் பட்டுச்சு அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கோ இல்லை ஹேர் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹேரில் படாமல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கழித்து இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிடலாம், ஓகேங்களா. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சேஃப்டியாக நம்ம வந்து ப்ளீச் பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லி கொடுக்குறேங்கிறது வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும், ஓகேங்களா. ஸோ வீடியோஸை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம் இந்த வேலைக்கு. வீடியோஸை வந்து இன்றைக்கி தான் பார்க்குறீங்க, கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி வந்து 3 கிளாஸ் அப்லோட் பண்ணியாச்சு, அந்த கிளாஸஸையும் பார்த்து நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆன் உங்களோட நோட்ஸ், கிளாஸோட ப்ராக்டிஸ் நோட்ஸ் எல்லாத்தையுமே சென்ட் பண்ணுறதுக்கு குரூப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு கிளாஸஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நான் யூடியூப்பில் மட்டும்தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக ஜாயின் பண்ணவங்க டைம் டியூரேஷன்லாம் கிடையாது, பட் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இன்றைக்கி நம்ம ப்ளீச் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடில், சேஃப்டியான மெத்தடில் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்தாச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கோர்ஸ்க்கான எந்த சார்ஜஸும் நான் வாங்க போகிறதில்ல, கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறனால. சர்டிஃபிகேட் ப்ளஸ் நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லொக்கேஷனுக்கான கொரியர் சார்ஜஸ் மட்டும்தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ இந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பெஸ்ட் கிளாஸாக அப்லோட் பண்ணுறேன். பாய்.